பத்து தலை இல்ல நூறு தலை ஓடிட்டு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. படம் வெளியே எப்படின்னு சொல்ல போறோம், வாங்க நம்ம வீடியோ கூட போலாம். சம மாசா வந்துருங்க. சிம்பிள், கமலஹாசனுக்கு ஒரு நாயகன் மாதிரி, பாஷா வந்து ரஜினி சாருக்கு மாதிரி, பத்து தலை எஸ்டிஆர். யார் பய அந்த ஏஜிஆர் ஏஆர் ரஹ்மான் இந்த அளவுக்கு பிஜிஎம் போடுவாரா என்னன்னு தெரியல. சம மாசா பிஜிஎம் போடுவார், அது கிளைமேக்ஸ் இல்லாசமா தெரிய விட்டுருக்காங்க. ஏஆர் பாய் சம மாஸ் பண்ணிருக்கா போல. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, பேசுறதுக்கு மொழி இல்ல. எஸ்டிஆர் மிஞ்ச இங்க தமிழ்நாட்டுல ஆளே இல்ல. படம் நல்லா இருக்கும். எஸ்டிஆர் இல்ல ஏஜரா வாழ்ந்து இருக்கிறா போல, அஸ்திரா போல சம நற்கு இது பத்த போய் பாருங்க, பாத்துட்டு வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் அடிப்பட்ட புலி மாதிரி அலைய வைக்கிறா சூப்பர், தரமா இருக்குது, பங்கம் வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காரு, சூப்பர். இன்னொரு மிருகம் பிறந்து கிடையாது, எப்பயுமே தலைவன் வண்டிதான். புதுசா ரெண்டு பேருமே, கௌதம் கார்த்திக்குமே சரி சிம்புவுமே சரி, ரெண்டு பேர் ஸ்கிரீன் பிரசன்ஸும் அல்டிமேட். செம்மையா இருந்தது படம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லா ஓடும். ப்ரோ எஸ்டிஆர் இல்லாம நாங்க இல்ல, உண்மையிலேயே நல்ல கம்பேக் படம் ப்ரோ. ரஹ்மான் மியூசிக் சிம்பு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, வெரித்தனம் வெரித்தனம் ப்ரோ. ஆ சூப்பரா இருந்தது படம், சம நீ சமையா இருந்தது சிம்பு, சம சம ஆக்டிங் தான், சமையா வேற லெவல் மாசா இருந்து சம கம்பேக் தான். சம நான் தூக்கி சொல்லிடுச்சு, நான் ஏஜிஆர் என்ட்ரி, நான் படம் சம ஆக்ஷன் பிளாக், நான் சூப்பரா நான் படம் ஏஜிஆர் எல்லாம் வேற லெவல், படம் நல்லா இருக்கு. பத்து தலை இல்ல நூறு தலை ப்ரோ, படம் சூப்பர் ப்ரோ. எங்களுக்கு பிடிச்சி எங்களுக்கு எங்களுக்கு எப்பயுமே அண்ணா எப்பயுமே கெத்து தான் ப்ரோ. எனக்கு நிறைய சீன் பிடிக்கும், ஆனா வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நான் சொன்னா அது போயிடும், அந்த ட்விஸ்ட் தான் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே நம்மளுக்கு படம் முடியறப்போ ரொம்ப குட் வைப் வரும். படம் வேற லெவல்ல இருந்துச்சு, கிளைமேக்ஸ் மிரட்டி விட்டாங்க, இன்டர்வல் சீன் மிரட்டல், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பர், வேற லெவல். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு ஒருத்தர் தோக்குறவன் வந்து ஜெயிச்சு திருப்பி வரலான்றதுக்கு வந்து இவர் தான் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். இன்னைக்குன்னா நாங்கள் ஒரு கம்பேக் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஒரு தோணுதுன்னா அது எஸ்டிஆர்னால தான். படம் பார்த்துட்டே இருக்கலாம், எத்தனை தடவைனா பார்த்துட்டே இருக்கலாம், வேற லெவல், செம்ம ஹைப்டு, பீக் பாயிண்ட்ல இருக்கு படம், எத்தனை தடவைனா பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வருவார், எவ்வளோ போல்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வரவே இல்லை, விக்ரம் மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்திருக்காரு. ஃபைட்டிங் சீக்வன்ஸு சினிமேட்டிக்னா வேறு லெவல்,
ஏரியல் வியூ ஷாட்டு அவருக்குனே செதுக்கணும் படம், அது ரசிக்கலாம் படத்தை. செம்ம அழகா இருக்காரு ஃப்ரேம்ல, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. பாக்கலாம் எல்லாரும் தேட்டர் வந்து பாக்கலாம். எல்லா சீனுமே பிடிச்சது எஸ்டிஆர் வந்து, எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது எஸ்டிஆர்னாலே மாஸ் தான் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் சேர்த்து வச்சு செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துட்டாங்க. வெயிட் பண்ணது தலைவனுக்காக தான், தலைவன் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இவ்வளோ கத்துறன்னு வெறியா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கத்தி கத்தி தொண்டை போச்சு. தலைவன் வந்தக்கப்புறம் தான் படமே ஓடிச்சு, படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. கண்டிப்பாக தலைவன் சொன்ன மாதிரி விடவே இல்லை, வேற மாதிரி வந்திருக்காரு. அடுத்த இடத்துக்கு கேட்ட அடுத்த படத்துக்கும் நாங்கள் வெயிட்டிங், இதே மாதிரி தான் வருவோம். தலைவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன தலைவா, ஃபஸ்ட்டு ஆயுசு வரைக்கும் நாங்கள் வெயிட்டிங்கில் இருப்போம். தலைவன் எப்போவுமே கிரேட்டு தான், படம் செம்ம, சான்ஸே இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். சிறுத்தைய புலி கொள்ளும், புலிய சிங்கம் கொள்ளும். இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு இதே மாதிரி தான் ப்ரோ. எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு மூணாவது படிக்கிறதுலேருந்தே நான் சிம்பு தலைவன் டம் படம் வந்ததுலேருந்து அவர் ஃபேனு நான். ஸோ அப்பத்துலேருந்தே நான் அப்படியே வளர்ந்துட்டேன், அப்படியே எஸ்டிஆரோட ஃபேனாக தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஆமாம், என் குரல் அதுதான். ஆமாம் ஆமாம் தலைவா, பார்க்கறதுக்கும் அப்படியே எல்லோரும் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தலைவனோட ஆசீர்வாதம் தான். படம் நல்லா இருக்கு, வேற லெவல் நான், சூப்பராக இருக்குதுண்ணா படம், சூப்பராக இருந்து தலை வெறித்தனம் சம சம சூப்பராக இருந்துச்சு. தலைவர் சொன்னார்ல ஆடியோல, எஃப்டிஆர் ஆடியோ லாஞ்சில் சொன்னாரு, என் பையனுக்காக நான் உன்னால பண்ணுவேன்ட்டு. அதுதான் அவரோட காலத்திலிருந்து இவரெல்லாம் வந்து ரசிக்கிறாரு. ஈஆர் காலத்திலிருந்து, ஈஆர் காலத்திலிருந்து இருக்காரு. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அண்ணனுக்கு இந்த லட்டு வழங்குறோம். சிம்போட ஆக்டிங் பயங்கரம், பயங்கரமான நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் நல்லா பண்ணியிருக்காங்க, கௌதம் கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் வாசுதேவ மேனன் நான் எதிர்பார்க்கல, ஒரு ரெண்டு மூணு டைலாக்ல கொண்டுட்டாரு, நல்லா இருந்தது டைலாக்லாம், ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு.